இன்றைக்கி வீடியோவில் நம்ம கீர்த்தி நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரங்களில் 18வதாக வர்றது தான் கேட்டை. இந்த நட்சத்திரத்தில் உச்சம் அடைகிற கிரகம் புதன். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை தேவேந்திரன். இந்த நட்சத்திரத்திற்குரிய குணங்கள் அப்படின்னா அது என்ன? கேட்டையில் பிறந்தா கோட்டை கட்டி வாழலாம் அப்படின்றது ஜோதிட வாக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கக்கிட்ட தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே இருக்கும். குற்ற உணர்வு கொண்ட மனம் உடையவங்களாக இருப்பாங்க. செய்கிற எல்லா வேலைகளையுமே திருத்தமாகவும் செம்மையாகவும் நம்ம புரிஞ்சு அறிஞ்சு செய்யணும் அப்படின்ற குணம் உடையவங்களாக இருப்பாங்க. எதிர்காலத்தில் வருகிற செயல்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இவங்களுக்கு விளைநிலமும் பயிர் விளைச்சலும் அதிகம் காணும். முன்கோபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாலும் யாருக்கும் இவங்களால் எந்த ஒரு கெடுதலும் இருக்காது. கேட்டு நட்சத்திரத்துக்காரங்க வழிபட வேண்டிய திருத்தலம் எது அப்படின்னா பல்லடம் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில். இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னா, அவனியை காக்கும் அம்பிகையாம் அன்னை பராசக்தி இங்குள்ள மக்களை காக்க அங்காள பரமேஸ்வரியாக குடிகொண்டுள்ளார். ஆனந்த சுரூபியாக அன்பே வடிவாக காட்சி தருகிறாள். மேல்மலையனூர் கோயிலிலிருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்கு தனி கோயில் அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கோயிலுடைய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா, இங்குள்ள அங்காளம்மன் ராகு பகவானோட அம்சமாக வீற்றிருக்கா. உடல் ரீதியாக துன்பப்படுறவங்க, திருமண தோஷம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த கோயிலில் இருக்க அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக அவங்களுக்கு பலன் கிடைக்கும். கேட்டி நட்சத்திரக்காரங்க அம்மனுக்கு பரிகாரம் செய்வதாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அபிஷேகமாக செஞ்சால் இன்னும் சிறப்பு. இந்த கோயிலுடைய தரிசன நேரம் காலை 5:30 பகல் 12:30 வரைக்கும், பின்பு மாலை 4:00 இரவு 8:00 வரைக்கும். இந்த கோயில் திருப்பூர்லேருந்து திருச்சி செல்கிற சாலையில் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவிலேருந்து கேட்டி நட்சத்திரக்காரங்களுடைய குணங்கள் என்ன, அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நட்சத்திரத்தை பற்றின தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.